ஓம் அகத்தீசாய நமு, ஓம் அகத்தீசாய நமு, ஓம் அகத்தீசாய நமு. வினை தீர்வதற்கு ஒன்றே ஒன்று, தினமும் உருகி தியானித்தல். திருமலை தேவா அகத்தீசா நந்தீசா ராமலிங்க சாமிகளே அப்படி சொல்லுதல். அப்போ அவர் தினமும் பூஜை செய்கிறோம், அவர் நாமத்தை சொல்கிறோம். நாமத்தை சொல்லும்போது இயல்பாகவே நமக்கு தெளிவு உண்டாகுது. அதே சமயத்தில் மாத இருவருக்கு அன்னதானம் செய்யும் சொல்லியிருக்கணும். அன்னதானம் செய்கிறோம், பூஜை செய்கிறோம், இப்படி செய்து வந்தால்தான் வினை தீரும். வேறு சடங்குகளில் வினை தீர்வதாக இல்லை, வினை தீர வாய்ப்பு இல்லை. என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், மற்ற விஷயம் தெரிஞ்சுகளை சொல்லலாம். ஆக இங்கே சொல்லுகின்ற கருத்து தெளிவான கருத்து என்பதற்கு எடுத்துக்காட்டு, நாங்கள் மேற்கொள்ளும் இந்த சங்கத்தை மேற்கொள்ளும் செயல்களை தோல்வி என்ற பேச்சே இல்லை. 108 திருமணம் என்று வெளியிட்டோம், அதை 300, 350, 400 என்று செய்தோம். பிறகு 1008 என்று விளம்பரப்படுத்தினோம். தமிழகத்தில் யாராலும் செய்ய, தமிழகத்தில் இப்படி ஒரு விளம்பரத்தை காணவே முடியாது. 1008 இலவசி திருமணம் என்று சொல்லி 1187 திருமணங்கள் செய்திருக்கிறார். அன்பர்கள் சேர்ந்தால் செய்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் 5 பேருக்கு அன்னதானம் செய்த இடத்தில் இன்று 5000 பேர், 10000 பேர், 15000 பேர், 20000 பேர் என்று சென்ற ஞாயிற்றுக்கிழமை, சென்ற சனிக்கிழமை 20000 பேருக்கு 34 மூட்டை 3 டன் சுமார் 33 டன் அரிசி போட்டு கிட்டத்தட்ட 20000 பேருக்கு அன்னதானம் செய்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி வந்தது? பூஜை செய்ய பெரியோர்கள் திருவடியை பற்றியதாலும், தன்னை அர்ப்பணித்த குணம், தன்னை அர்ப்பணிக்க குணம், பெரியோர் ஆட்சி, புண்ணியபலமும் அருள்புறம் சேர்ந்தது. புண்ணியபலம் அருள்புறம் சேர சேரத்தான் எடுத்துக்கொண்ட காரியம்லாம் தடையெல்லாம் நடந்து வருகிறது. இதை உங்களுக்கு சொல்லுகிறோம். இப்படி வாய்ப்பு இருக்கு, பெரியோர்கள் அழைத்தால் எதையும் எதை கேட்டாலும் தருவார்கள்.